அதுக்குள்ள பொழுது விழுந்துச்சா. குட் மார்னிங் சின்சான், இன்னைக்கு வேற உன்னோட மூஞ்சிய முடிச்சிட்டனா, நாளை வேற எப்படி போகுது தெரியல. டேய் பிராங்க்லின், மொதல் ஸ்விமிங் பூல் வாட்ட ஓட, நீ சீக்கிரம் ஓடா. ஏன்டா தூங்கி எந்திரன்னு என்ன குளிக்க சொல்லி உயிரை வாங்குற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, நம்ம ஸ்விமிங் பூல்ல போறா, சுறா மீன் மீன் எல்லாம் கிடக்குதுடா, சீக்கிரம் போய் போறா. நெதே ஸ்விமிங் பூலுக்குள்ள சுறா மீன் கிடக்குதா? யாரா ஏமாத்துற? நானே இறங்கி பாக்குறேன். ஒருவேளை இந்த கதவு மாதிரி இருக்கு, எனவா இருக்கும். ஒருவேளை இந்த கதவு வழியாதான் இதுங்களா உள்ள வந்திருக்குமோ? ஆனா நம்ம வீட்டு ஸ்விமிங் பூல்ல எந்த வீணா போறவன் கதவு கொண்டு வச்சது? எவன் வச்சா என்னடா பிராங்க்லினு, வாடா போய் நம்ம திறந்து பார்க்கலாம். என்னதே திறந்து பார்க்கலாமா? டேய் கொசுவண்டு, அந்த சுறாமீன் வாயில் இருக்க பல்ல பத்தியா உள்ளே இறங்கினே வச்சுக்கோ, ஒரே கடியே கடிச்சிடும். அதனால இதை போட்டு தட்டாம உள்ளே இறங்கணும். வருது விலங்கு விலங்கு வெங்கை வெளியே வருது. ஹால் ரைட், ஒருவே நம்மளும் அந்த வெப்பன் ஷாப் நெருங்கிட்டோம். டே சின்சானே, நீ வண்டியில இரு சரியா, நான் சீக்கிரமா ஓடி போயிட்டு வெப்பன்ஸ் வாங்கிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வாடா மண்டபையில், நான் ரொம்ப நேரம் வீட்டில் நின்று இருக்க முடியாது. சரிடா சரிடா சின்சானே, இப்பயே போயிட்டு வாங்கிட்டு வரேன். எக்ஸ்கியூஸ் மீ, கடைக்குள்ள யாரு? மே ஐ கம் இன்? எப்படி கேஜிஎஃப் ராக்கி பே மாரி உள்ள வந்தானா? எவன்டா நம்மளை பார்த்து நக்கில் தூக்குறது? சார் சார், இந்த மாதிரி எங்கள் வீட்டில் ஊறப்பட்ட சுறாமீன் மீன்லாம் உள்ள பூந்துருச்சு, அதுங்களை காலி பண்ணுறதுக்கு வீட்டான துப்பாக்கி தாங்க. இந்த பிஸ்டலை வச்சு போட்டு தள்ள முடியாது. அந்த ராக்கெட் லான்ச்சரு, அப்புறமா அந்த கேஜிஎஃப் துப்பாக்கி, அந்த ஒரு கிரனேட் லான்ச்சரு, அண்ணே இருக்கிற எல்லா கண்ணிலையும் ஒரு டசன் தூக்கி போடுங்கண்ணே. எதுவும் மளிகையில் சமம் வாங்குற மாதிரி பார்த்தீங்கன்னா, இவன் கடையில் எல்லா கண்ணையும் வாங்கி வச்சு, அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா கிரனேடு, இந்த ஸ்டிக்கி பாம்பு, பெட்ரோல் கேனு எல்லாமே பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சு. அவ்வளோதான், இப்போ போயிட்டு பார்த்தீங்கன்னா சுறா கதையை முடிச்சிடலாம். ஆமாண்ணே, இந்த துப்பாக்கிலாம் சுடுமா? தம்பி யாரை பார்த்து என்ன கேட்குறா, இந்த துப்பாக்கிலாம் என்ன மாதிரி துப்பாக்கி தெரியுமா? அப்படியா, இருங்க நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அம்மா எப்படி சுடுறது? எப்படி நான் ரீலோட் பண்ணோம்? இப்படியா? ஓயோ தெரியாம வந்தாலும் ஒரு சுட்டு தள்ளிட்டேனே. டேய் சின்சானு, தெரியாம வந்தாலும் போட்டு தள்ளிட்டா வாடா கிளம்பலாம். இப்படி தெரிஞ்ச நாலு காசு வேறு கொடுத்துருக்க மாட்டேன். சீக்கிரம் சீக்கிரம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுக்கு மேலே இங்கே இருந்தோம்னா போலீஸ் நம்மளை அரெஸ்ட் பண்ணுறோம். டேய் துப்பாக்கி வாங்க போன இடத்துல என்னடா அவனை வச்சு ட்ரெயின்லாம் பார்த்துருக்கேன். சின்சானு கம்முனு இரு, இடத்த காலி பண்ணிடலாம். நானே தெரியாதனமாக போட்டு தள்ளிட்டேன். ஃபஸ்ட்டு மட்டும் ஓடுறா ஓடுறா ஃப்ரெங்க்லின், ஓடுறா ஃப்ரெங்க்லின். சீக்கிரம் 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 யோபா, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஏரியாவை காலி பண்ணியாச்சு. துப்பாக்கியில் சூப்பராக இருக்குது. அப்போ கண்டிப்பாக இதை வச்சு அந்த சுறாமீனை போட்டு தெரியலாம். சின்சானே இனி நமக்கு சுறாமீன் பிரியாணி தான், கவலைப்படாத. மதியம் வீட்டாக கவனிச்சிட்றோம் உன்ன. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, உள்ளே போயிட்டு என்கிட்ட இருக்கிற எல்லா வெப்பன்ஸ் வச்சு சுறாமீனை காலி பண்ண போகிறேன். சின்சான் நீ சின்ன பையனாக இருக்கிறதுனால அதை பார்த்தா பயந்துருவேன். நீ வண்டியில் வெயிட் பண்ணு சரியா? நான் கதையை முடிச்சுட்டு உன்னை வந்து உள்ளே நான் கூப்பிட்றேன். ஆமாம், உனக்கு ஒரு தோசையே சுட தெரியாது, நீ இப்போ சுறாமீனை சுட போறியா? ஒரு அசிங்கமாக போச்சு குமார். இவன் வேற ஒருத்தர் நம்மளை ரொம்ப ஓட்டுறாங்க. இதுக்காச்சும் பார்த்தீங்கன்னா நம்ம சுறாமீனை வந்து போட்டு தள்ளுவோம். இதோ வந்துட்டேன்டா. தண்ணிக்குள்ளே அந்த எல்லா மீன் கதையும் பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு. எதுக்கு உள்ளே இறங்கி பார்த்தீங்கன்னா ஒரு செக்கிங் போட்டுக்கிறது பார்த்து நமக்கு நல்லது. இது நேரத்துக்கு டோர் திறந்துருக்கும். என்னடா இது, ரெண்டு ராக்கெட் லான்ச்சரு, ரெண்டு கிரனைடு போட்டு பார்த்தா டோர் திறக்கல. அதெல்லாம் சரி, இங்கே இருக்க வேண்டிய சுறாமீனோட பாடி எங்கே? அது எங்கே போச்சு? இவ்வளோ கது வழியாக பூந்து போச்சா? அந்த ரெண்டு செத்த மீன் மட்டும் தான் மிதக்குது, எவன் பார்த்தா வரடாது. சரி இப்போ மேலே போயிட்டு இந்த டோரை திறக்கணும்னா நமக்கு கொஞ்சம் ஸ்டிக்கி பாம்லாம் தேவைப்படாது. அந்த பாம்பு படைச்சு அந்த டோரை திறக்க முடியாது சொல்லிட்டு பார்க்கலாம். ஆனால் ராக்கெட் லான்ச்சரை விட்டோ உடையா டோர் இதுவாக தான்டா இருக்கும். ஓகே, இப்போ நம்ம அந்த கடையில் வாங்கின ஸ்டிக்கி பாம்பு ஒரு நாலஞ்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக டோர் மேலே போட்டிங்கன்னா போட்டுடலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கினால பெட்ரோல் கேனு, அதில் இருக்க பெட்ரோலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஊற்றி விட்டுலாம். ஏன்னா பெட்ரோல் ஃபயர் போய் இந்த ஸ்டிக்கி பாம்பு மேலே பட்டா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ப்ளோஷன் நல்லாயிருக்கும். அப்பயாச்சும் டோர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திறக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் டோர் திறக்க போது உள்ளது இன்னொரு சுறாமீன் வந்து நான் என்ன பண்ணுறது, எதுவும் வராது. ஆல்ரைட், போதுமான அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெட்ரோலை ஊற்றிட்டோம், இதுவே போதும். பரவாயில்லைங்க, இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா கேனில் பெட்ரோல் தராங்க, நம்ம ஊரில் பார்த்து தர மாட்டானுங்க. இப்போ இந்த பெட்ரோலை பார்த்தீங்கன்னா அப்படியே கொளுத்தி விடுவோம். கண்டிப்பாக அந்த ஸ்டிக்கி பாம்பை பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே பிளாஸ்ட் ஆகும். அப்போ அது டோரை திறக்குமா? சரி இதை பார்த்தீங்கன்னா கொளுத்தி விட்டுருவோம். ஆ பச்சக் பச்சக் பச்சக்கா எரியுதுங்க எரியுதுங்க எரியுதுங்க. என்னடா அது, நினச்சிடும் பயங்கரமாக கொழுந்து விட்டு எரியுது.
கொஞ்சம் தள்ளியே நிற்போம், இப்போது டோரை திறந்துச்சான். ஆ திறந்துட்டு இருக்குங்க. எப்போ ஒரு வேளை அந்த ஸ்டிக்கி பாமோ அது பெட்ரோலை சேர்ந்து பார்த்தீங்கன்னா டோரை வந்து திறந்து விட்டுருச்சு. ஆனால் ஒரு பிரச்சனை என்னென்னா, இங்கே இப்படி நெருப்பு கொழுந்து விட்டு எரியுது, இதை மீறி நம்ம எப்படிங்க அந்த டோருக்குள்ளே போகிறது? தப்பி தவிர இந்த ஸ்விங் ஃபுல்லில் இறங்கணும், ஃப்ராங்க்லின் தீஞ்சு போயிடுவானே. டேய் வீணா போல ஃப்ராங்க்லின், என்னடா பண்ணி வச்சுக்கிறத? சவுண்ட் கேட்குது, ஓடி வந்தால் ஸ்விங் ஃபுல்லை கொளுத்தி விட்டேன். ஆமாம், டோரை திறந்தியா இல்லையா? டேய் சின்சானே, டோரெல்லாம் திறந்துட்டேன்டா, ஆனால் எப்படி போகிறதுனா தெரில. டேய் இறங்கிறீங்க, தொலைஞ்சிடாதரா, மன இருக்க நாலு மணி கீழே கொட்டிடும். ஐடியா, என்கிட்ட ஸ்பெஷல் சூட் இருக்குல்ல, அதை போட்டு நான் ஸ்விங் ஃபுல்லுக்குள்ளே போவேனே. என்னதே ஸ்பெஷல் சூட்டா? அப்படி எனக்கு தெரியாது, என்னடா சூட்டை நீ உள்ளே வச்சிருக்க? அதை சொல்ல மாட்டேன் சின்சானு, நீயே வந்து பாரு, போட்டு காட்டுற பாரு. ஆ பச்சாக், இதுதான் அந்த சூட்டு, எப்படி நல்லா இருக்கா? பார்க்கறதுக்கு சும்மா ஹீரோ மாதிரி இருக்கேனா? என்னதே ஹீரோ மாதிரி இருக்கடா? டேய் சீரியஸாக தானே பேசுகிறேன், இந்த சூட்டு உன்ன நெருப்புலேருந்து காப்பாற்றுமா? டேய் சின்சானே, இது ஸ்பெஷலான ஸ்பேஸ் சூட்டு தான், விண்வெளியிலேயே மனுஷனை காப்பாத்து, இந்த நெருப்புலேருந்து காப்பாத்ததா? தள்ளி நின்று வேடிக்கை பாரு, கிட்ட கிட்ட வந்துடாத, காப்பாற்றுமா? சரி குதிச்சிடறா கைப்புள்ள. ஓ இதுவுமே ஆகலைங்க, சூப்பரு. அப்படியே இந்த டோரை பற்றி ஓப்பன் பண்ணுறோம். ஆ பச்சா, ஏய் என்னடா இந்த டோர் ஓப்பன் பண்ண உள்ள என்னமோ எனக்கு இழுக்குது. ஏ சின்சானு வந்து காப்பாற்றுறேன், கையை பூச்சிலடா, கையை பூச்சிலடா. ஆஹா, நம்ம கத்துறதவனை கேட்க மாட்டேது போல, கே கப்புதுங்க கப்புதுங்க கப்புதுங்க. ஐயோ வா சம்மாடி, அந்த டோரை ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயும் தெரிஞ்சு போட்டுருச்சு. இதனடா அது கக்குஸ் மாதிரி இருக்கு. அடா ஆமா கக்குஸ் தான், நாட்டை குழந்த பிடுங்குது. இதனடா பார்க்கறதுக்கு ஏதோ ஸ்பெஷல் பங்கர் மாதிரி இருக்கு. அந்த டோர் ஓப்பன் பண்ண நான் எப்படி இந்த பங்கருக்குள்ளே வந்தேன்? இங்கே என்னடா கலக்கலராக ரகரகமாக ஏகப்பட்ட கார் நிற்கிது, இது எல்லாமே ஃபாரின் காருங்க, நம்ம ஊருக்கு எப்படி வந்துன்னு தெரில. ஏதோ சீக்கிரம்னா கார் பங்கர் போல இருக்கு. இருங்க இந்த பக்கத்து ரூம் போகுது. அடடு இங்கே பாருங்களேன், எவ்வளோ கூட வெப்பன்ஸ் இருக்குது சொல்லிட்டு. இப்படி தெரிஞ்சிருந்தா நம்ம அந்த கடையில் அவ்வளோ வெப்பன்ஸே வாங்கியிருக்க வேணாங்க, பேருங்க பாரு நாலு வெப்பன் வாங்கி விட்டுருக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட வெப்பன்ஸ் அடிக்க வச்சுருக்காங்க, எவ்வளோ கூட கார் இருக்குது. சரி அங்கே நிற்கிற கார் இல்லைனா ஒரு காரை எடுத்துகிட்டு போய் இந்த இடத்த மூலம் சுற்றி பார்ப்போம். இது ஏதோ ஒரு சீக்ரெட் பங்கர் அது மட்டும் தெரியுது, நம்ம வீடு கூட கனெக்ட் ஆகிருக்கு. ஆனால் இது முதல்ல எந்த லொக்கேஷனையும் கண்டுபிடிக்கணுங்க, ஏன்னா அது மட்டும் தெரிஞ்சிட்டா போதும், நமக்கு தேவைப்பட போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கார்லாம் வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா ஒன்றொன்றும் பார்த்தீங்கன்னா காஸ்ட்லி காருங்க, விற்றா பார்த்தீங்கன்னா பல கோடி ரூபாய் போவோம். இந்த வெள்ளை கலர் கார் தான் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது, இதை எடுத்துகிட்டு பங்கரை பற்றி ரவுண்ட் அடிப்போம். நீங்கள் ஒன்றுமோ நம்மளோட வீடியோக்கு லைக் கொடுக்காம பார்த்தீங்க, நான் மறக்க வச்சு லைக் மட்டும் போட்டு கண்டிப்பாக பண்ணுங்கள். நீங்கள் போகிற ஒரு லைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். என்னடா அது இங்கே வர ஒரு கார் நிற்கிது. சரி அப்படி இப்படிக்கா போ. அடே இங்கே ஒரு கார் நிற்கிது, இங்கே பாருங்களா எத்தனை கார், எத்தனை கார். சரி இந்த பக்கத்தை வழி போகுது, அப்படியே அதுக்குள்ளே போய் பார்க்கலாமா? என்னடா இது, அந்த சைடு போகக்கூடாது சொல்லிட்டு ஏதோ பூட்டி கீட்டிலாம் பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க, இதை உடச்சிட்டு போக முடியுமா? பச்சக் ஆஹா உடைக்க முடிலங்க, உடைக்க முடில. சரி வந்த வழியாக பற்றி ரிட்டன் போயிட்டு ஏன்னா நம்ம யூஸ் ஆரம்பிக்கா சொல்லிட்டு பார்க்கலாம். இது என்ன டோரு, சரி என்ன பண்ணலாம், இந்த டோரை பார்த்தீங்கன்னா உடச்சிக்கிட்டு போகலாம். காருக்கு போய் டாப் கீர் போட்டாச்சு, உடச்சிட்றா ஃப்ராங்க்லின், அதை முட்டுறாத விட்றாத. எப்போ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா உடச்சிக்கிட்டு உள்ளே வந்தாச்சு இந்த டோரை. இது நம்மளை எங்கே கொண்டு போய் விடுதோ? ஓய்யோ வழியே காணும், யாராவது என்ன காப்பாற்றுங்க. என்னடா இது கார் இந்த ரவுண்ட் அடிக்குது, காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க. இது எந்த இடம்டா? அட நம்ம ஊர் கஸ்டம்ஸு. அப்படின்னா அந்த பங்கர் வந்து இந்த கஸ்டம்ஸ் கீழே தாங்க இருக்குது, புரிஞ்சு போச்சுங்க. யாரோ வெளிநாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா கார்லாம் கப்பலில் கொண்டு வந்து இந்த கஸ்டம்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா பதுக்கி வச்சிருக்கானுங்க. அதில் ஒரு கார் தான் போய் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆட்டை போட்டு வந்துட்டோம். அட இது நல்லா இருக்கே, அப்போ நமக்கு எப்பப்பெல்லாம் பணம் தேவைப்படுதோ அந்த ஒரு பங்கருக்குள்ளே மட்டும் பார்த்தீங்கன்னா போயிட்டு இந்த மாதிரி காரை எடுத்து பார்த்தீங்கன்னா காரை விற்று பெரிய பணக்காரனாக இல்லை நம்ம இந்த ஊரில், இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா யாராலும் நம்ம தடுக்க முடியாது. அப்படி சைலண்ட்டாக அந்த காரை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டம் ஆஃபீஸ் விட்டு பார்த்தீங்கன்னா வெளியே ஓடி போயிடலாம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீடியோ எண்டுக்கு நம்ம வந்தாச்சுங்க. வீடியோ பிடிச்சிங்கிறேன், பிடிச்சிருந்து லைக் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் கூட சின்ன ஷேர் தட்டி விட்டுருங்க. நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஜிடிஎஃப் வீடியோஸ் போட்டுருக்கு, டைம் சேனல் போட்டு கொள்ளு மறக்காம செக் பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் தட்டி விட்டுருங்க. நீங்கள் ஒன்று நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் மட்டும் மறக்காம ஆள் தட்டி விட்டு போயிடுங்க. டேக் கேர், ஃபார்ட்டா.